அரசாங்கம் இன்னமும் தமிழரை அடிமைப்படுத்தவே எத்தனிப்பதாக ஐநா குழுவிடம் யாழ் ஆயர் கூறியுள்ளார். காணாமற் போனோர் பற்றி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் நம்பிக்கை இல்லாவிட்டால் ஐநாவுடன் தொடர்பு கொள்ளலாம். கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பது பற்றி பேச அரசு இதுவரை அழைக்கவில்லை என்கிறார் சுமந்திரன். சலுகைகளுக்காக முஸ்லிம் காங்கிரஸ் சோரம் போனால் கிழக்கில் போராட்டம் வெடிக்கும் என்கிறார் ஆசாத் சாலி. இனி விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கம் இன்னமும் தமிழரை சிறுபான்மை இனம் என்று அடிமைப்படுத்திக் கொள்ளவே எத்தனிக்கிறது. அரசிய தீர்வு ஒன்றை கோரியே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் மூல காரணமானது யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வழங்கப்படவில்லை. தமிழரின் அரசிய தீர்வுக்காக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் முடிவடைந்ததும் இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கத்தால் அரசிய தீர்வு முன்வைக்கப்படவில்லை. இன்னமும் சிறுபான்மையினம் அடக்குமுறைக்குள்ளேயே உள்ளது என்று யாழ் ஆயர் அதிவணக்கத்துக்குரிய தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டுகை ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ் சென்றிருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தொழில்நுட்ப அதிகாரிகள் யாழ் ஆயரை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் இராணுவ குறைப்பு என்பது வெளிநாடுகளுக்கு கண் துடைப்புக்காக இலங்கை அரசாங்கத்தால் சொல்லப்படும் பொய்ப்பிரசாரம் மட்டுமே. வடக்கை பொறுத்தவரையில் இராணுவ குறைப்புக்கு பதிலாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயங்கள் பலப்படுத்தப்படுகின்றன. மேலும் மக்களுடைய பகுதிகளை கையகப்படுத்தி நிரந்தரமான புதிய படை முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்றார். ஏனைய மாகாணங்களில் நடைபெற்றது போல வடமாகாணத்தின் தேர்தலும் நடத்தப்பட வேண்டும். இந்த தேர்தல் மூலம் தமிழர்கள் தமக்கான தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்தால் மட்டுமே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். மக்கள் முழுமையாக மீள்குடியேற்றம் செய்யப்படுவது என்பது வெறும் பேச்சாக மட்டுமே உள்ளது. அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் மீள்குடியேற்றத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் குடியேறுவதற்கான குடிநீர், வீடு, மரசலகூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படாமையால் மக்கள் அங்கு மீள்குடியேறாமல் இன்னமும் முகாம்களில் இருக்கின்றனர். மேலும் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் இறந்த உறவினர்களுக்காக சமய சடங்கினை கூட நடத்த இலங்கை அரசாங்கம் அனுமதியளிக்கவில்லை. காணாமற் போனோர் தொடர்பில் ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை. காணாமற் போனோர் உயிருடன் உள்ளனரா இல்லையா என்பது கூட தெரியாத நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் இன்னமும் கண்ணீருடன் தேடி அலைகின்றார்கள். இலங்கை அரசாங்கம் தம்மிடம் உள்ளவர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். காணாமற் போனோர் தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் நம்பிக்கை இல்லாவிட்டால் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் காணாமற் போனோர் தொடர்பான பிரிவுடன் தொடர்பு கொள்ளுமாறு நேற்று யாழ்ப்பாணம் சென்ற ஐநா மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்துக்கு முன்பாக கூடியிருந்த காணாமற் போனோரின் உறவினர்களிடமே அவர்கள் இவ்வாறு கூறினர். ஒரு வார கால பயணத்தை மேற்கொண்டு கொழும்பு சென்றுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய பசிபிக் மத்திய கிழக்கு வட அமெரிக்க பிரிவுகளுக்கு பொறுப்பான ஹன்னி மிகாலி, சட்டத்தினாட்சி ஜனநாயக தெரிவுக்கான மனித உரிமைகள் அதிகாரி ஒஸ்கார் சோலஸ் அடங்கிய 4 பேர் கொண்ட குழு யாழ் மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் செய்தது. இந்திய வீட்டுத்திட்டத்துக்கு அருகில் அமைந்திருந்த கொட்டில் வீடுகளை பார்வையிட்ட குழுவினர் இவர்களுக்கு வீட்டுத்திட்டம் வழங்கப்படவில்லையா என்று கேள்வி எழுப்பியதோடு உரிமையாளர்களையும் சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதன்போது குறித்த கொட்டில் வீட்டு உரிமையாளர் வழியில் சென்றிருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்ததோடு அடுத்த கட்டத்தில் இந்திய வீட்டுத்திட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினர். தொடர்ந்து மரவன் புலோவில் அமைக்கப்பட்டிருந்த வீட்டுத் திட்டத்தை பார்வையிட்ட குழுவினர் மதியம் 12:45 அளவில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு வருகை தந்து பிராந்திய இணைப்பாளர் கனகராஜை சந்தித்து சுமார் 1 மணி நேரம் கலந்துரையாடினர். இதன்போது மனித உரிமை ஆணைக்குழு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பாராட்டியதோடு கிளிநொச்சியில் ஆணைக்குழு புதிதாக அலுவலகம் அமைக்கும் முயற்சியையும் வரவேற்றனர். மேலும் மனித உரிமை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் திருப்தி அடைந்ததாக இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு முடிவடைந்து ஐநா அதிகாரிகள் வெளியே வரும்போது 2006 காணாமற் போனோர் தொடர்பிலான விசாரணைக்கென்று அங்கு கூடியிருந்த மக்கள் அவர்களை வழிமறித்து தமது பிள்ளைகளை மீட்டுத் தருமாறு கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த ஐநா அதிகாரிகள், உங்களை சந்திப்பதற்கு எமக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. உங்கள் பிரச்சினை எமக்கு விளங்குகிறது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகளில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் காணாமற் போனோரை தேடி அறியும் பிரிவுடன் தொடர்பு கொள்ள முடியும். இணையதளத்தின் மூலம் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று பூரணப்படுத்தி அனுப்பி வைக்க முடியும் என்று தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர்.
கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இதுவரை தமக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தைகளை நடத்தும் தேவையில்லை என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு வழங்கினால் ஆட்சி அமைக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது குறித்து காங்கிரஸ் இன்னமும் அறிவிக்கவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்கினால் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவி அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலக்க சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கிளர்ச்சிக்குழு உறுப்பினர்களால் இந்த போராட்டம் நடத்தப்படவுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் பாரிய அளவில் இந்த சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்படவுள்ளது. 25,000 மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் கொழும்பில் பாரிய சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்படும் என்று கட்சியின் கிளர்ச்சிக்குழு உறுப்பினர்கள் அறிவித்தனர். ரணிலும் அவரது ஆதரவாளர்களும் கட்சியின் செயற்குழுவில் அங்கம் வகிக்கும் வரையில் கட்சியை ஒருபோதும் ஐக்கியப்படுத்த முடியாது என்று கிளர்ச்சிக்குழு உறுப்பினர் லால் பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை ரணில் விக்ரமசிங்கே சீரழித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை நோக்கி பயணித்த பாகிஸ்தான் தீவிரவாதி ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அல் கைதாவுடன் தொடர்புடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். திருச்சியில் வைத்து குறித்த நபரை இந்திய கியூ பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் 38 தமீம் அன்சாரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்திய கடற்படை தொடர்பான இரகசிய தகவல்களுடன் குறித்த நபர் இலங்கை புறப்பட்டுச் செல்ல ஆயத்தமாக இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான தகவல்களை இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதரகத்திடம் ஒப்படைக்கும் நோக்கில் குறித்த தீவிரவாதி முயற்சித்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் சுமார் 16 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. விசா சலுகை, கடற்தொழில் வளம், தொழில்நுட்ப கூட்டுறவு, முதலீடு, ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவுள்ளது. அரசியல் புரிந்துணர்வு அடிப்படையில் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படவுள்ளன. சீன மக்கள் காங்கிரசின் தலைவர் வு பாங்வோ இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு 55 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் நோக்கில் அவர் இலங்கைக்கு சென்றுள்ளார். பாங்வோ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். முஸ்லிம் மக்கள் தமக்கு வழங்கிய ஆணையை எட்டி உதைத்துவிட்டு சலுகைக்காக அரசாங்கத்திடம் முஸ்லிம் காங்கிரஸ் சோரம் போகுமானால் கட்சிக்கு எதிராக கிழக்கில் போராட்டம் வெடிக்கும் என்று கிழக்கு மாகாண சபை தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் பட்டியலில் போட்டியிட்ட அசாத் சாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அமையவுள்ள வடக்கு மாகாணத்தில் வெல்லும்போது கூட்டமைப்புக்கு கிடைக்கும் போனஸ் ஆசனம் ஒன்றை முஸ்லிம் காங்கிரசுக்கு தருவதாக உறுதியளித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கே முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் இதுவே முஸ்லிம் மக்களின் எதிர்பார்ப்பு என்றும் அசாத் சாலி கூறினார். கிழக்கு மாகாணத்தில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக திகழும் முஸ்லிம் காங்கிரஸ் எந்த தரப்புக்கு தமது ஆதரவை நல்க வேண்டும் என்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அசாத் சாலி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிர்ப்பை வெளிக்காட்டும் முகமாகவே கிழக்கு தேர்தலில் தனித்து போட்டியிட்ட முஸ்லிம் காங்கிரசுக்கு அங்கு வாழும் முஸ்லிம் மக்கள் ஆணையை வழங்கினர். முஸ்லிம் காங்கிரசுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகள் அரசுக்கு எதிரான வாக்குகளாகும். எனவே மக்கள் ஆணையை புறந்தள்ளிவிட்டு அந்த கட்சி எந்தவொரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்றார். இந்த கோட்பாட்டுக்கு புறம்பாக சலுகைகளுக்காக அரசிடம் முஸ்லிம் காங்கிரஸ் சோரம் போகுமானால் அது தமிழ் பேசும் மக்களை காட்டிக் கொடுக்கும் செயலாகும். எனவே முஸ்லிம் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் முஸ்லிம் காங்கிரஸ் அரசை ஆதரிக்குமானால் அந்த கட்சிக்கு எதிராக கிழக்கில் போராட்டம் வெடிக்கும். 3 மாவட்டங்களிலும் மக்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுவர். அரசுக்கு எதிராக தேர்தல் காலத்தில் பிரசாரம் செய்த ஹக்கீமுக்கு அரசுக்கு ஆதரவு வழங்குவதற்கு எந்தவொரு அதிகாரமும் இல்லை என்பதை கூற விரும்புகின்றேன் என்றும் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். பொதுத்துறை ஊழியர்களின் சம்பளம் 13,000 ரூபாவினால் உயர்த்தப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிற்சங்க தலைவருமான கே டி லால்காந்த கோரிக்கை விடுத்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்படவுள்ள 2013 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் சம்பள உயர்வு வழங்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சிக்காலத்தில் வாழ்க்கைச் செலவு 13,442 ரூபாவால் உயர்வடைந்துள்ளதாகவும் இதே அளவு சம்பளம் உயர்த்தப்பட வேண்டுமென்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது 10,000 ரூபாவால் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டுமென்று தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழ்க்கைச் செலவுக்கு ஏற்ற வகையில் சம்பளம் உயர்த்தப்படும் என்று தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதி உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்று லால்காந்த குற்றம் சுமத்தினார்.
கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அமைச்சர் மெர்வின் சில்வாவின் புதல்வர் மாலக்க சில்வாவுக்கு சிறைச்சாலையில் விசேட சலுகை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த மேஜர் ஒருவரை தாக்கியதாக மாலக்க சில்வா மற்றும் 7 பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மனோ விஜயரத்னவின் புதல்வர் ரொஹான் விஜயரத்னவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாலக்க ரொஹான் ஆகியோர் கொழும்பு வெலிக்கடை சிறையில் வைத்தியசாலை பிரிவில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய சந்தேக நபர்கள் சாதாரண சிறைக்கூடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் குறித்த இருவரையும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதித்ததாக சிறைச்சாலை ஆணையாளர் BW கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். குறித்த இருவருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்கமையவே ரொஹானும் மாலக்கவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net என முனையத்தை பார்வையிடவும். வணக்கம்.